everyone, welcome to my channel. I am going to talk about monthly grocery shopping video. Like, I am going to shop and come here. Now, I am going to talk about what I am going to buy. Like, budget shopping. I am going to buy a bill and I am going to buy a month video. கண்டிப்பா நம்ம எல்லாமே வந்து மந்த்லி கிராசரி ஷாப்பிங் பண்ணியிருப்போம். நீங்கள் ஸ்கிப் பண்ண நீங்கள் விட்டு மிஸ் பண்ண ஒரு சில டிப்ஸையோ ஒரு சில விஷயத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ சப்தகிரி சூப்பர் மார்க்கெட்னு போட்டிருக்கோம். இது வந்து ஈஸியாரில் இருக்குது. நான் இங்கே தான் வந்து எவ்ரி மந்த் ஷாப் பண்ணுவேன். ஒரே இடத்துல எல்லா திங்ஸுமே இருக்கும். ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டான சூப்பர் மார்க்கெட். குட்டியாக தான் இருக்கும், பட் இதில் எல்லா திங்ஸுமே இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இங்கே தான் ஷாப் பண்ணுவேன். இந்த மந்த் வந்து எனக்கு 4200 ருபீஸ் வந்துருக்கு. யூஸ்வலாக வந்து எனக்கு 3537 முடிஞ்சிடும், பட் இந்த மந்த் நான் கொஞ்சம் அதிகமாக இந்த கிளீனிங் திங்ஸ்லாம் நிறையா வாங்கினால கொஞ்சம் அதிகமாக இருக்குது எனக்கு. ஓவராலாக வந்து இது எல்லாமே நான் வாங்கியிருந்தேன் இந்த மந்த்துக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து இது வந்து கிளீனிங் திங்ஸு, சோப்பு, டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் வந்து ஒன்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வரைக்கும் வரும். எக்ஸாக்டாக 1 மந்தில் காலியாகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கிளீனிங் திங்ஸ் வந்து எனக்கு எவ்ரி 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நான் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்மதி ரைஸ். ஆப்வியஸாக வந்து நான் வீக்லி 2 பிரியாணி பண்ணுவேன், வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக எனக்கு நிறையா தேவைப்படும். அதனால் 2 kg பாஸ்மதி ரைஸ் வாங்கிக்கிட்டேன். ஒன்று நான் இது வாங்குவேன், இல்லை நான் இந்தியா கேட் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து ₹80 வந்து 2 kg பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு சீரக சம்பா ரைஸ் வாங்கியிருந்தேன். ஆப்வியஸாக வந்து என்னை விட எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் சீரக சம்பா ரைஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இது வந்து 2 kg வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 2 kg நான் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு சுகரு. சுகர் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவேன். பட் இது வந்து சம்டைம்ஸ் நம்ம எதாவது பாயசம் செய்கிறதுக்காக சுகர் வாங்கியிருக்கேன். ஸோ 2 kg சுகர் வாங்கியிருந்தேன் நான். கோதுமை வந்து நான் சொன்ன மாதிரி சப்தகிரி ப்ராடக்ட் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு வந்து லைக் கோதுமை மட்டும் இருக்காது, ஆல்மோஸ்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சப்தகிரி ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ கோதுமை வந்து 1/2 kg 4 வாங்கியிருக்கேன். நான் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஏர் வந்து அதுக்குள்ளே லீக் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி மச மசன் இருக்கும். அதனால் வந்து நான் மொத்தமாக சேர்த்து வாங்க மாட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கை வந்து 4 packs வாங்கி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்து துவரம் பருப்பு. ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் வாங்கினதே கொஞ்சம் இருந்ததுனால வெறும் 1 kg மட்டும் துவரம் பருப்பு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சால்ட்டு. டாடா சால்ட் தான் வாங்க. ஆப்வியஸாக வந்து அயோடைஸ் சால்ட்டே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அயோடைஸ் சால்ட் தான் வாங்கணும், அதான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபைன் சால்ட் ஒன்று, அதுக்கப்புறம் அதிலே வந்து ராக் சால்ட்டும் வாங்கிக்கிட்டேன். ராக் சால்ட்லேயும் வந்து பார்த்துக்கோங்க, அது அயோடைஸ் சால்ட்டுன்னு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ 2 packets நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி காஞ்ச மிளகாய். இதுவும் வந்து நான் ஃபுல்லாக பெரிய பேக்கெட்டை நான் வாங்க மாட்டேன். இது வந்து நான் 250 grams 2 வாங்கிப்பேன். இதுவும் அந்த மாதிரி தான், ஒன்ஸ் நான் கட் பண்ணி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஈரப்பதம் வந்துடும். லைக் வின்டர் சீசன் வந்துருச்சு இல்லையா, அதனால் வந்து தனித்தனி பேக்காக தான் நான் வாங்கிப்பேன். காலியாக நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதில் வந்து 250 grams 2 காஞ்ச மிளகாய் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரவை. இது வந்து எப்பயாவது ரொம்ப ரேராக தான் நான் கேசரி செய்வேன், அதுக்காக நான் வந்து ஜஸ்ட் ஒரு பேக்கெட் மட்டும் எமர்ஜென்சிக்காக வாங்கி வச்சுருப்பேன். ஸோ ஒரு பேக்கெட் ரவை மட்டும் வாங்கியிருந்தேன். பச்சைப்பயிறு எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான என்னுடைய க்ராசரி லிஸ்ட்டில் இது ஃபஸ்ட்டு இருக்கும். பிகாஸ் நான் எல்லாத்துக்கும் அதிகமாக இது யூஸ் பண்ணுவேன். சாம்பாரில் தோரம் பயிரை விட அதிகமாக நான் அந்த பச்சைப்பயிர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து நான் வந்து 1 kg 2 வாங்கிக்கிட்டேன். சேமியாவில் வந்து நான் அதிகமாக சுவை சேமியா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அணில் சேமியா பிடிக்காது, அது வந்து லைக் குழ குழன்னு ஒன்று ஒட்டிக்கும். இது வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். அதனால் சேமியாவில் வந்து நான் 2 வாங்கிக்கிட்டேன். ஆல்ரெடி வீட்டில் வந்து 2 packets இருந்ததுனால 2 மட்டும் தான் வாங்கிக்கிட்டேன். இல்லை எவ்ரி மந்த் நான் வந்து 4 packets வாங்குவேன் சேமியாவில். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்வீட் செய்கிறதுக்காக, லைக் பாயசம் செய்கிறதுக்காக ரோஸ்டட் சேமியா. இது வந்து ஸ்வீட் செய்கிறதுக்காகவே நம்ம வந்து தனியாக விற்குது. இதுவும் சப்தகிரியோட ப்ராடக்ட் தான். ஸோ இது நான் இந்த தடவை வாங்கியிருந்தேன். இதுக்கும் ட்ரை பண்ணது கிடையாது, பட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஆப்வியஸாக பாஸ்தா, ஏதாவது நூடுல் இல்லை பாஸ்தா கண்டிப்பாக என்னோடய க்ராசரி லிஸ்ட்டில் இருக்கும். லாஸ்ட் மந்த் வந்து நான் 2 தடவை நூடுல்ஸ் பண்ணதுனால இந்த தடவை நான் பாஸ்தாவை வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுவும் வந்து சப்தகிரியோட ப்ராடக்ட் தான். இது வந்து நான் 2 packs வாங்கியிருந்தேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கோம். இது வந்து கொஞ்சம் அதிகமாக இறங்குன்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே நான் யூஸ் பண்ணுவேன். இது உளுந்து வந்து நாங்கள் அரிசி மூட்டை எடுக்கிற கடையிலேயே உளுந்து நாங்கள் வாங்கிப்போம். ஸோ அதனால் வந்து சும்மா வந்து ஒரு 1 kg மட்டும் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்ப்பேன், அதனால் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 250 grams 1/2 kg தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வெல்லம். வெல்லம் வந்து சுழிய பண்ணுறதுக்கும் இல்லை வந்து நான் வந்து பாயசத்துக்கு கூட நான் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வீட்டில் வந்து 1/2 kg இருந்ததுனால வெறும் 1/2 kg மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன்.
இது வந்து லைக் முழு வேர்க்கடலை. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், 70 rupees ஆகிடுச்சு. முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்து டக்குனு இப்போ அதிகமாக ஆகிடுச்சு. ஸோ இது எங்கள் வீட்டில் அதிகமாக போகும், அதனால் வேர்க்கடலை வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கடலைப்பயிறு. கடலைப்பயிறு வீட்டில் ஆல்ரெடி இருந்தது, ஸோ அதனால் 1 kilo மட்டும் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை. ரொம்ப 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 ஹெல்த்தியஸ்ட் இருக்கிறதுலேயே நீங்கள் வெள்ளை கொண்டைக்கடலை யூஸ் பண்ணுறவங்களாம் அந்த தயவுசெய்து கருப்பு கொண்டைக்கடலைக்கு மாறிடுங்க. இது வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன், ரொம்ப வந்து ஹெல்த்தியானது உடம்புக்கு. சஃபல் ஆக்டிவ் வந்து இது வந்து எதுக்குன்னா வந்து நான் பொறிக்கிறதுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவேன், பட் சமைக்கிறதுக்கு நான் கடலை எண்ணெய் தான் செக்கில் வாங்கி யூஸ் பண்ணுறேன். பொறிக்கிறதுக்கு லைக் அப்பளத்துக்கு, மீனுக்கு, 65 அதுக்கெல்லாம் நான் எந்த யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக எனக்கு 3 packets வந்து 1 month கரெக்டாக இருக்கும். மிக்கி மிஸ் கீ இல்லை சாரி பட்டர் எதுக்குன்னா இது வந்து நாங்கள் வந்து கீ செய்கிறதுக்காக ஆல்ரெடி வந்து ஒரு ஹோம்மேடு கீ எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அது வந்து இந்த அன்சால்ட்டட் மில்கி பில்ஸ் பட்டரை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பட்டர் நான் வாங்குவேன். எவ்ரி மந்த் நான் இதை வாங்கிடுவேன் கீ செய்கிறதுக்காக மட்டும். மஞ்சள் தூள், சப்தகியோட மஞ்சள் தூள் எனக்கு பிடிக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். நான் அதிகமாக நான்வெஜ் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய தேவைப்படும். அதனால் 2 packets நான் வாங்கிப்பேன். எனக்கு இது 1.5 months 2 months மேலேயே வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் பாருங்கள். இது வந்து இது பேலீஃப் 7 rupees தான். நீங்கள் தனியாக 5 rupees பேக்கெட்டில் எல்லாமே மிக்சடாக வாங்கினீங்கன்னா நிறைய கிடைக்காது, ஃபுல் சைஸ்லையும் இருக்காது. இந்த மாதிரி செப்பரேட்டாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நான் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அகெயின் நான் திரும்பவும் போட்டு காட்டுறேன். அந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்பைசஸ் மட்டும். இது கல்பாசின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே வந்து வாசனை அதிகமாக கொடுக்கும் பிரியாணியில். இதே மாதிரி ஏலக்காய், சோம்பு, சீரகம், இது மாதிரி எல்லா ஸ்பைசஸும் நான் வந்து குட்டி குட்டி பேக்கெட்டில் வாங்குவேன். பிகாஸ் பெரிய பேக்கெட்டில் வாங்கி கட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய வாசனை ஃபுல்லாக போயிடும். அண்ட் ரீஃபில் பண்ணும்போது குட்டி பேக்கெட் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பெருசாக பேக்கெட் வாங்கி கட் பண்ணி 5 rupees ரீஃபில் பண்ணிவிட்டு அதோட கிளிப்பு போட்டு மூடி வைக்கிறதுக்கு பதிலாக சின்ன பேக்கெட்டாக வாங்கி அது அந்த பவுலுக்கு பத்துற மாதிரி போட்டுட்டு திரும்ப திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எல்லாத்துலேயும் மல்லி, மிளகு, சீரகம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 100 grams வாங்கிக்கிட்டேன். இது வந்து வடவம். அடிக்கடி வடம் யூஸ் பண்ண மாட்டேன், பட் வந்து ஒரு சில டைம் மீன் குழம்புக்கு வடவும் போடுவேன். நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் கிராசரி ஷாப்பிங் வீடியோலாம் பார்த்துருக்கலாம். நான் அந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸும் 100 grams குட்டி குட்டியாக நான் வாங்கிப்பேன். இது வந்து ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டீ தூள். நீங்கள் வந்து டீ பவுடர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தாஜ்மஹாலும் 3 roses சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடுவேன். ரெண்டுமே வந்து லைக் 1/2 kg நினைக்கிறேன். இதுவும் 185, அதுவும் 185 rupees தான் வந்தது. எவ்வளோ கிராம்ஸ்ன்னு என்னால் பார்க்க முடியல. ஸோ ரெண்டுத்தையும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். நீங்கள் பார்க்கலாம் இதில் எந்த ஹர்ப்ஸும் இருக்காது. எனக்கு ஹர்பல் ப்ராடக்ட் அது மாதிரி ஹர்ப்ஸ் போட டீ தூள் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. ஸோ நாங்கள் மோஸ்ட்டாக வந்து இதில் வந்து ஹர்ப்ஸ் கலந்த ப்ராடக்ட் வாங்க மாட்டோம். லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, சன்ரைஸ் காஃபி பவுடர் வந்து நான் சாஷியில் தான் வாங்கிப்பேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து பாட்டிலில் வாங்கினா ஓப்பன் பண்ணால் மூட மாட்டாங்க, ப்ளஸ் வரப்போகிறது குளிர்காலம் வேறு, சீக்கிரமாக வந்து அந்த ஃபுல்லாக கட்டியாக இறுகிடும். அதனால் மோஸ்ட்டாக பேக்கெட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். யார் கெஸ்ட் வந்தால் கூட நான் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பாட்டில் நான் வாங்கவே மாட்டேன். பிகாஸ் சீக்கிரமாக அதை கொஞ்சம் லூஸாக மூணாலும் இறுகிடும். நெக்ஸ்ட்டு பூஜா திங்ஸில் வந்து சாம்பிராணி, விபூதி, குங்குமம் மட்டும் வாங்கியிருப்பேன். சாம்பிராணி நான் மங்கள் தீப் தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இது மட்டும் நான் வாங்கியிருந்தேன். மஞ்சள் மற்றது எல்லாமே வந்து தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் அது எல்லாமே வீட்டில் இருந்தது. ஸோ அதனால் நான் இது மட்டும் தான் வாங்க வேண்டியதாக பெண்டிங் இருந்தது. இது மட்டும் நான் வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோப்ஸு. சோப்பில் வந்து சிந்தால் தான் யூஸ்வலாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அது ஓல்டு சிந்தால் மட்டும்தான். இதில் வந்து ஒரு பெரிய பேக் ஒன்று வாங்கினா எனக்கு 1.5 months கிட்டே வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து டிடர்ஜென்ட்ஸ் வந்து மிஷின் வாஷ்க்கு எல்லாம் தனித்தனியாக வாங்குவேன். இது வந்து பொன்வண்ட. இது எதுக்குன்னா வந்து இந்த மாதிரியான சாஷே வாஷ் எதுக்குன்னா ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு, டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஏதாவது நம்ம வீட்டில் மேட் வாஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கெலாம் நான் இதை கட் பண்ணி இதை வந்து பக்கெட்டில் போட்டு சோக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொருள்லாம் போட்டு சோக் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்காக வாங்கியிருப்பேன். மோஸ்ட்டாக சாஷே வாங்கும் போது கட் பண்ணோன்னா 2 days யூஸ் பண்ணி காலியாகிடும். வெரஸ் கண்டெய்னர்ஸில் பெருசு பெருசாக வாங்கினோன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவாக. இது வந்து முகியில் வந்து ஒரு ஃபேப்ரிக் கண்டிஷனர் மாதிரி ஒன்று வந்திருக்கு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 3 rupees தான். நீங்கள் ஒரு இதை வாஷ் பண்ணும்போது இந்த 3 rupees சாஷியை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது, லைக் ஹோல் டே லாஸ்ட் ஆகுது. அதே தான் கம்ஃபர்ட், பட் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நான் முகி ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் முகியை வாங்கிக்கோங்க அண்ட் சாஷியில் வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் 3 rupees தான் சிங்கிள் வாஷ்க்கு. அண்ட் இது வந்து நான் யூஸ் பண்ணுற லிக்விட் டிடர்ஜென்ட். நான் முகி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோப் பாஸு. இது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 1.5 months வரைக்கும் வரும். நிறைய இருக்க மாதிரி தெரியும், பட் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் யூஸ்வலாக வந்து டிடர்ஜென்ட்டில் வந்து பொன்வண்டி யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இது வந்து நான் யூஸ் பண்ணுற
டிஷ்வாஷர் இல்லை இருக்க எந்த ப்ராடக்ட்டும் நான் உங்களை வாங்க சொல்லி சொல்ல, இதெல்லாம் நான் வாங்குறேன் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான். பேஸ்ட் வந்து நாங்கள் யூஸ்வலாக ஹிமாலயா யூஸ் பண்ணுவேன், பட் இந்த டைம் வந்து பெப்சிடென்ட் அண்ட் க்ளோஸ்அப் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஷாம்பு இது வந்து அவருடைய ஷாம்பு, அவர் வந்து ட்ரெஸ்ஸுமே யூஸ் பண்ணிட்டுருக்காரு, ஸோ அதனால் அவர் வாங்கிக்காரு. நான் வந்து நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்த மாதிரி என்னோடய ஷாம்பு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து நைக்காவில் வாங்குறதுனால நான் வந்து டைரெக்டாக வந்து சூப்பர் ஸ்டோர்ஸில் வாங்க மாட்டேன். ஸோ அவர் வந்து இந்த ஷாம்பு அண்ட் ட்ரெஸ்ஸுமே கண்டிஷனர் ஆல்ரெடி வச்சுருக்காரு, ஸோ அதனால் அவர் இந்த ஷாம்பு எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட்டு சாஷே, இந்த மாதிரி கிளீன் ப்ளஸ் சாஷே எங்கள் பாட்டி யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்காக ஒரு பஞ்ச் வாங்கி வச்சுருக்கேன். சீயக்காய் வந்து நாங்களே எப்பயாவது யூஸ் பண்ணிப்போம், ஸோ அதனால் எங்களுக்கும் எங்களோட யூஸ்க்காகவும் அஸ் வெல் அஸ் பாட்டியோட யூஸ்க்காகவும் சீயக்காவும் வாங்கி வச்சுருக்கோம். கோல்டு ஃப்ளாஷ் ஆப்வியஸாக நம்ம வந்து நம்மளோட இது காலியாயிரும், ஸோ ரீஃபில் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். என்னுடைய அந்த இது வந்து இருக்குது, ஸோ ரீஃபில் மட்டும் காலியாயிடுச்சு, அதனால் அது மட்டும் ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பர்ஃப்யூம், இது வந்து லைக் எல்லாமே பெருசாக இருக்குது, வீட்டில் கையில் கேரி பண்ணி பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பர்ஃப்யூம் வேணும்னு நினச்சேன். ஆனால் சும்மா வந்து ஒரு சின்னதாக ஒரு பர்ஃப்யூம் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து ரீஃபில், நம்ம ஹேண்ட் வாஷ் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3-4 சிங்க் இருக்குது, ஸோ எல்லா சிங்க்குக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் வாஷ் வச்சுருப்பேன். அது வந்து ரீஃபில் பண்ணுறதுக்காக டெட்டால் மெடிமிக்ஸ் எல்லாமே லைக் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் வந்து வாங்கி வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னுடைய ஃப்ளோர் கிளீனர், இது வந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்தது, ப்ளஸ் இது வந்து ஆஃபரில் போயிட்டு இருந்தாலும் இதுவும் வாங்கிக்கிட்டேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் சீக்கிரமாக வீடியோ பார்க்க முடியும். தேங்க்யூ, பை பை.